அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுநாள் வரையான தொடர்களிலே நாம் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலஹி அவர்களை பற்றியும், அவர்கள் எழுதிய கிதாபான யஹ்யா உலுமுத்தீனை பற்றியும், அதேபோன்று அவர்கள் இந்த கிதாபை ஏன் எழுதினார்கள் என்பதை பற்றியும், இந்த கிதாபில் என்னென்ன தலைப்புகளிலெல்லாம் பேசுவார்கள், எதை பற்றியெல்லாம் இந்த கிதாபில் பதிவு செய்யப்படுகிறது என்பதை பற்றியெல்லாம் பார்த்தோம். இதிலே முதல் பகுதியான ருபுல் இபாதாத், வணக்கங்களின் பகுதியிலே, கிதாபுல் இல்ம், கல்வி அறிவை பற்றியுள்ள தொகுப்பிலே, ஃபலீலத்துல் இல்ம், கல்வியின் சிறப்பு பற்றி நாம் இன்ஷா அல்லாஹ் இந்த தொடரிலே பார்ப்போம். முதலாவதாக ஒரு குர்ஆன் ஆயத்தை பதிவு செய்கிறார்கள். இரண்டு குர்ஆன் ஆயத்தை பார்ப்போம். முதலாவதான குர்ஆன் ஆயத், ஷஹீத் அல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லாஹு வல் மலாயிகது வ உலுல் இல்மி காயிமம் பில் கிஸ்தி லா இலாஹ இல்லாஹு வல் அசீசுல் ஹகீம். இந்த குர்ஆன் ஆயத் குர்ஆனுடைய மூன்றாவது சூறாவான ஆல இம்ரான் சூறாவிலே 18வது ஆயத்தாக வருகின்றது. இதன் பொருளாவது, அல்லாஹ் சாட்சி சொல்கிறான், அல்லாஹ் தஆலாவை தவிர வேறு கடவுள் இல்லை என்று முதலாவதாக அல்லாஹ் சாட்சி சொல்கிறான். வல் மலாயிகத்து, மேலும் மலக்குமார்கள் சாட்சி சொல்கிறார்கள். வ உலுல் இல்மி, கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டவர்கள், கல்வி ஞானம் உடையவர்கள் சாட்சி சொல்கிறார்கள். காயிமம் பில் கிறிஸ்து, அந்த அல்லாஹ் நேர்மையாளன் என்பதற்கும் அவர்கள் சாட்சி சொல்கிறார்கள். லா இலாஹ இல்லாஹு, அவனை தவிர வேறு இறைவன் இல்லை. அல் அசீஸ், அவன் அனைத்தையும் கண்ணியமிக்கவனாகவும் இருக்கிறான். அல் ஹகீம், மிக ஞானம் மிக்கவனாகவும் இருக்கிறான் என்பதாக அந்த குர்ஆன் ஆயத் வருகிறது. இதில் அல்லாஹ் அவனை தவிர வேறு கடவுள் இல்லை என்றும், அவன் கண்ணியமிக்கவன் ஞானமிக்கவன் எனும் செய்தி வருகிறது. அதற்கு சாட்சியாளராக அல்லாஹ் மூன்று நபர்களை கொண்டு வருகிறான். ஒன்றாவது அல்லாஹ் தன்னை கொண்டு வருகிறான். இரண்டாவது கண்ணியமிக்க மலக்குமார்கள் வானவர்களை கொண்டு வருகிறான். மூன்றாவதாக உலகத்தில் கல்வி உடையோர் என்று அல்லாஹ் கல்வி உள்ளவர்களை மட்டும் சொல்லி அவர்களுக்கு தனி கண்ணியத்தை ஏற்படுத்துகிறான். உலகத்தில் இஸ்லாமான ஈமான் கொண்ட அனைவர்களுமே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சாட்சி சொல்கிறார்கள். ஆனால் கல்வி ஞானம் படைத்தவர்களை மட்டும் அல்லாஹ் தஆலா கூறுகிறான் என்றால், இதிலிருந்து அல்லாஹ் அவர்களுக்கு தன்னிடத்தில் தனி கண்ணியத்தை வழங்குகிறான் என்பதை அல்லாஹ் தன் திருமறையில் சுட்டிக்காட்டுகிறான். இரண்டாவது குர்ஆன் ஆயத், இர்ஃபஇல்லாஹுல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊதுல் இல்ம தரஜாத். அல்லாஹ் தஆலா உங்களிலே ஈமான் கொண்ட விசுவாசிகளை கண்ணியப்படுத்தி உயர்வுபடுத்துகிறான். மேலும் கல்வி கொடுக்கப்பட்டவர்களை, கல்வி ஞானமுடையவர்களை இன்னும் பல படிகளில் உயர்வானவர்களாக ஆக்குகின்றான் என்பதாக இரண்டாவது குர்ஆன் ஆயத்தை பதிவு செய்கிறார்கள். இந்த குர்ஆன் ஆயத் குர்ஆனுடைய 58வது சூறாவான சூரத்துல் முஜாதலாவில் 11வது ஆயத்தாக வருகின்றது. மேலும் இரண்டு ஹதீஸ்களை பார்ப்போம். மை யுரீதில்லாஹு பிஹி ஹைரன் யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன் வ யுல்ஹிமுஹு ருஷுதா. இந்த ஹதீஸ் இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்களும் இமாம் முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்களும் தனது கிதாபிலே முஆவியா அவர்கள் அறிவித்ததாக கொண்டு வருகிறார்கள். இதனுடைய பொருளாவது, யாருக்கு அல்லாஹ் தஆலா நலவை நாடுகின்றானோ அவர்களுக்கு முதன் முதலாக அல்லாஹ் செய்வது தனது மார்க்கத்திலே கல்வி ஞானத்தை அவர்களுக்கு தருகின்றான். அதேபோன்று தன்புறத்திலிருந்து அவர்களுக்கு நேர்வழி காட்டுகின்றான் என்பதான இந்த ஹதீஸினுடைய பொருள் சொல்கிறது. அதேபோன்று இரண்டாவது ஹதீஸ், அல் உலமாவு வரத்தத்துல் அம்பியா, உலமாக்கள் ஆலிம்கள், கல்வி கற்றவர்கள் நபிமார்களுடைய வாரிஸ் என்பதாக இரண்டாவது ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். நமக்கு தெரியும், நபித்துவம் என்பதை விட உயர்ந்த பதவி இறைவனிடத்தில் வேறு எதுவும் இருக்க முடியாது என்று தெரியும். அதேபோன்று அவர்களுடைய வாரிசுகள், நபிமார்களுடைய வாரிசுகள் என்றால் அதை விட ஒரு அறிஞருக்கு வேறு என்ன சிறப்பு இருக்க வேண்டும்? மூன்றாவதாக அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிடக்கூடிய ஒரு இரண்டு சிந்தனைகளை பார்ப்போம். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குமைல் என்பவரிடம் சொல்கிறார், இவர் தாபிஈ, சஹாபாக்களை பார்த்து தாபியைச் சேர்ந்தவர். இவருக்கு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இவ்வாறு உபதேசம் செய்கிறார்கள். யா குமைல், குமைலே, அல் இல்மு ஹைருன் மினல் மால், கல்வி செல்வங்கள் அனைத்தை விடவும் மிகவும் சிறப்பானதாக, மிகவும் சிறந்த ஒன்றாக இருக்கின்றது. அல் இல்மு யஹருசுக வ அந்த தஹருசுல் மால, நீ சேர்த்து வைத்த செல்வங்களையெல்லாம் பாதுகாத்து கொண்டிருக்கிறாய், ஆனால் உன்னை பாதுகாப்பது நீ கற்ற கல்விதான் என்று சொல்கிறார்கள். மேலும் சொல்கிறார்கள், வல் இல்மு ஹாக்கிமுன் வல் மாலு மஹ்குமுன் அலைஹி, கல்வி என்பது எல்லோருக்கும் தீர்ப்பு வழங்கக்கூடியதாக இருக்கிறது, பஞ்சாயத்து செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் பொருளோ அதை வைத்து தான் பஞ்சாயத்தே உருவாகின்றது என்றும் சொல்கிறார்கள். மேலும் தொடர்ந்து சொல்கிறார்கள்,
அல் இல்மு எசுகோபில் இன்ஃபாக்கி வல் மாலு தன்குசுஹும் நஃபகா. கல்வி என்பது இறைக்க இறைக்க எடுத்து சொல்ல சொல்ல மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கும், ஆனால் செல்வமானதோ அதை இறைக்க இறைக்க குறைந்து கொண்டே செல்லும் என்பதாகவும் அந்த குமைல் அவர்களுக்கு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உபதேசிக்கிறார்கள். இந்த நல்ல ஒரு உபதேசத்தை வைத்து இறைவன் நமது கல்வி வளங்களையும் அதிகப்படுத்தி தருவானாக என்ற துஆவோடு இந்த பதிவை முடித்து கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவிலும் இதுபோன்று கல்வி சம்பந்தமான சில இரண்டு குர்ஆன் ஆயத், இரண்டு ஹதீஸ், இரண்டு அசர்கள், முன்னோர்களுடைய சொற்கள் அனைத்தையும் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.